இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஏ புல்லட் ட்ரெயின் வித்தவுட் ஸ்டாப்பிங், ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சுங்க இங்கே சரிங்களா. ஏ புல்லட் ட்ரெயின் வித்தவுட் ஸ்டாப்பிங் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் ஜேர்னி இன் 12 hours. இஃப் இட் ரன்ஸ் 30 kilometers ஃபாஸ்டர் தென் இட் கேன் கம்ப்ளீட் இட்ஸ் ஜேர்னி இன் 10 hours 40 minutes. வாட் வாஸ் த ஸ்பீட் வென் இட் கம்ப்ளீட்ஸ் த ஜேர்னி இன் 12 hours? அதான் என்ன சொல்கிறாங்க, நான்ஸ்டாப்பாக ஒரு ட்ரெயின் போச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை வந்து 12 மணி நேரத்தில் கடந்துருக்குமா? அது வந்து என்ன வயிறுக்கு 30 kilometers அதிகரிச்சிருக்காங்க ஒரு ஸ்பீடில் போயிருந்தா 12 hours கடந்திருக்கும். அந்த ஸ்பீட்லேருந்து 30 kilometers அதிகரித்தனால கிட்டத்தட்ட 10 hours 40 minutes போயிடுச்சு. அதாவது என்ன ஆயிருக்கு, 80 நிமிஷம் சேவ் ஆயிடுச்சு, 80 நிமிஷத்தில் முன்னாடியே போயிடுச்சு நம்மளுக்கு. இந்த 40ன்றது எப்படி வந்திருக்கும் நம்மளுக்கு, 60 ÷ 3 × 2 வந்திருக்குமா? இப்படி தானே வந்திருக்கும். அப்போ எல்லா பொருளுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 × 2 பண்ணணும். 3 × 2 எப்படி 30 speed இன்க்ரீஸ் பண்ணாங்க, அப்புறம் 30 speed இன்க்ரீஸ் பண்ணக்கப்புறம் இல்லைன்னா ஆகும், 350 ஆகும். 350 ÷ 3 பண்ண முடியுமா, பாயிண்டில் வரும். இதுவும் ஆப்ஷனாக கிடையாது, இதுவும் ரெண்டுமே ஒரே ஆப்ஷனாக கொடுத்துட்டாங்க, ஆப்ஷன் கிடையாது. இதை வந்து 30 ÷ பண்ணோம்னா ஓகே, 30 speed இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணால் போகுது, 3 போகுது, இதுவும் 3 போகுது. ஓகே, அப்போ ரெண்டுமே ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ அடுத்து வாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்பீடில் போயிருந்தால் 10 மணி நேரத்தில் போயிருக்கோம். 10 மணி நேரம் நம்ம என்ன சொல்லுவோம், சரி ஓகே இப்போ இந்த ஸ்பீடில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு கால்குலேட்டிவாக இருக்கும், கடைசியில் நம்ம செக் பண்ணிக்கலாம். 12 hours போயிருக்குன்றாங்களா, 12 hours வந்து போயிருக்கோம். எந்த ஸ்பீடில் போயிருந்தா, இந்த நார்மல் ஸ்பீட்லேயே போயிருந்தால் 12 மணி நேரத்தில் வந்து போய் சேர்ந்துருக்கோம். அப்போது 240 × 12 சரிங்களா, ஆப்ஷன் டிலேருந்து போட்டால் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கும் மொத்தம், 40 அப்புறம் 240 × 88 2880 kilometers போயிருக்கும் சரிதானே. இத்தனை கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம், 180 × 12 அதுவும் 12 12 மணி நேரத்தில் போயிருந்தால் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கும், 2160 இந்த கிலோமீட்டர் போயிருக்கும். டோட்டல் கிலோமீட்டர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கிலோமீட்டரில் தான் ட்ரெயின் போயிருக்கணும். இப்போது இந்த கிலோமீட்டரை இந்த 10 hours 40 minutes கிடக்க முடியுமான்னு பார்க்கணும் நம்ம, வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. 10 hours 40 minutes கிடக்கும். ஓகே, எந்த ஸ்பீடில் கிடக்கணும், 210 ஸ்பீடில் கிடைக்கணும் சரிங்களா. 210 ஸ்பீடில் வந்து கிராஸ் பண்ணணும். 210 ஸ்பீடில் 10 hours எவ்வளோ நடப்போம், 10 hoursக்கு வந்து 2100 kilometers கிராஸ் பண்ணணும் கரெக்டுங்களா. அடுத்து 40 minutes எவ்வளோ கிராஸ் பண்ணணும், 140 kilometers தான் கிராஸ் பண்ணணும். 140 சாரி, கீழே எழுதிக்கலாம். இந்த இதில் 10 மணி நேரத்தில் 2100 kilometers அடுத்து 40 minutes 170 kilometers தான் கிராஸ் பண்ண போகுது. டோட்டல் எவ்வளோ வருது நம்மளுக்கு, 2240 வருதா, கூடவே போகுது. அப்போ இது ஆப்ஷனும் நம்மளுக்கு கிடையாது சரிதானே, கூடவே போகுது, ஆப்ஷன் இல்லை. அடுத்து ஆப்ஷன் டிக்கு வாங்க, 10 மணி நேரத்தில் 2710 போகுது. அடுத்து இதை டிவைடட் பை 3 பண்ணோம்னா 9 × 2 பண்ணால் 180 + 180 இது என்ன ஆகுது நம்மளுக்கு, 0882 ரெண்டுமே போகுதா, 2 kilometers சமமாக இருக்கா? அப்போது ஆப்ஷன் டின்றது நம்மளுக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா. இன்னமாரி நம்ம போடலாம், ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, பட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாகவே போட்டுடலாம் சரிங்களா. எந்த ஒரு இதுவும் இருக்காது, ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரி, எனக்கு நார்மல் மெத்தடே கொடுங்க, எனக்கு புக் மெத்தடே போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கலாம், அதுவும் நான் சொல்கிறேன் பாருங்கள். X+30 ஃபாஸ்ட்டாக போகிறனால என்ன ஆகுது, X+30 போகிறனால 10 hours 40 minutes நம்ம என்ன சொல்லுவோம், 40 minutes சாரி ப்ளஸ் பண்ணணும், 40 minutes நம்ம டிவைடட் பை 16 கூட சொல்லலாம், ஏன்னா ஹவரில் வேணும்னு நம்மளுக்கு அதனால் பண்ணுறோம். இதனால் என்ன ஆகுது, X+12 hours வந்து போகுது சரிங்களா. X+12 இதுதான் கிலோமீட்டர் கிடைக்கும் நம்மளுக்கு, எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி கிடைக்கும். இந்த
ஸ்பீடையும் டைம் கிடச்சிச்சுனா நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸும் நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து எக்ஸ்பிளஸ் 30 டேரெக்டாக கேன்சல் பண்ணால் 00 கேன்சல் ஆகுது. 6 6 பிளஸ் 4 வந்து 10, 60 60 பிளஸ் 4 64 64 பை 6 64 பை 6 வந்து 32 பை 3 இஸ் ஈக்குவல் டு 12x. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை 12x டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண 36x வந்து 32x பிளஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 960 இஸ் ஈக்குவல் டு 36x. எக்ஸ்லாம் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 4x. 960 இஸ் ஈக்குவல் டு 4x வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240 km/h. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம போடலாம். இது வந்து ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும், பட் கான்செப்டாக அந்த இதுதான் நம்மளுக்கான இது. சரிங்களா? இது நார்மல் மெத்தட் தான், இது இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எது என்னமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.